Assalamualaikum students. Exercise 2.9. Resolve into partial fraction. Question number 3 paarenga. X divided by x square plus 1 into x minus 1 into x plus 2 kuduthirukanga. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப் கம்பைன் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா இங்க பவர் வந்து 2 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா x க்கு பவர் வந்து 2 இருந்துச்சு நம்ம எப்படி எழுதணும்? நியூமரேட்டர்ல வந்து ரெண்டு டைம் எழுதணும். அப்ப எப்படி எழுதுவீங்க? ax + b எழுதுவீங்க அல்லது cx + d எழுதுவீங்க அல்லது bx + c. நம்ம எப்படினா சேர்த்து எழுதிக்கலாம். ஆனா கண்டிப்பா எத்தனை டைம் நமக்கு ரெண்டு டைம் கண்டிப்பா வந்தாகணும். அப்ப இங்க பாத்தீங்க ரெண்டு டைம் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது? x உடைய பவர் 1 இருக்குனால இங்க நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் எழுதினா மட்டும் போதும். இங்கேயும் பாத்தீங்கன்னா x + 2 இருக்குது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹோல் பவர் 1 இருக்குதானே இருக்கு. ஒரு வாட்டி தான் வரும். சேம் டைம் வந்து நியூமரேட்டர்ல இருந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் தான் வரும். அப்ப இது எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா x டிவைடட் பை சோ எழுதணும் பாருங்க x டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1 இன்டு x பிளஸ் 2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். சோ டினர் டிவைட் என்ன வரும்? x ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டுங்க. அடுத்து பிளஸ் போட்டு இங்க டிவைட்ல x மைனஸ் 1 போட்டுங்க. பிளஸ் போட்டு டிவைட்ல x பிளஸ் 2 போட்டுங்க. சரிங்களா? அப்ப எப்படி எழுத போறீங்க? இங்க வந்து பவர் வந்து 2 இருக்குதுனால மேல ரெண்டு டைம் வரும். அப்ப ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டைமா இருக்காது. ஒரு ஒரு டைம் வந்து x வச்ச டைம் இன்னொரு டைம் கான்ஸ்டன்ட் டைமா வரும். அப்ப ax + b இந்த லெட்டரை மாத்தணும். ax பதிலா நீங்க cx + d னு போட்டுக்கலாம். எந்த லெட்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க x உடைய பவர் 1 இருக்குதுனால மேல வந்து ஒரே ஒரு டைம் தான் வர போகுது. அப்ப எப்படி சார் பாத்தீங்கன்னா இங்க ab யூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்க ஏ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேற என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும்? இது என்ன லெட்டர் யூஸ் பண்ண? சீனு லெட்டர் நான் யூஸ் பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு x உடைய பவர் 1 இருக்குது. அண்ட் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டைம் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க ஏ இங்க பி இங்க சி யூஸ் பண்ணிட்டேன். வேற லெட்டர் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு யூஸ் பண்ண டி லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டோட்டல் என்ன செய்ய போறோம்? எல்சிஎம் எடுக்க போறோம். சோ இப்போ x டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1 இன்டு x பிளஸ் 2 ஈக்குவல் டு சோ டிவைட் பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா இந்த எல்லா இதையும் நீங்க மல்டிபிளிகேஷன் டினாமினேட்டர் இருந்தா கண்டிப்பா இந்த எல்லா டைமே இப்படி ஒரு நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்துடும். அது x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1 இன்டு x பிளஸ் 2 எழுதிருவீங்க. சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ax பிளஸ் b கூட இந்த ரெண்டு டைம் சேர்ந்து நீங்க வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணி எல்சிஎம் அப்படிதான் எடுக்கணும். சரிங்களா? அப்ப ax பிளஸ் b இன்டு இல்ல எப்படி நம்ம திங்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க. சோ இங்க பாருங்க ax + b இருக்குது. இந்த டினாமினேட்டர்ல யார் இருக்காங்க? x² + 1 இருக்கு. அப்ப x² + 1 இருக்கு. இங்க யாரெல்லாம் இல்ல? இந்த ரெண்டு டைம் இல்ல. ரெண்டு டைமே சேர்த்து எழுதுங்க. x - 1 into x + 2 அடுத்து + c போடுங்க. c போட்டு இங்க பாருங்க டினாமினேட்டர்ல யார் இருக்காங்க? x - 1 இருக்காங்க. x - 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல? x² + 1 இல்ல ஆல்சோ x + 2 இல்ல. அத எழுதுங்க. இப்ப எப்படி எழுதுவீங்கன்னா x² + 1 இல்ல ஆல்சோ x + 2 இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா + d போடுங்க. d டினாமினேட்டர்ல x +2 மட்டும் தான் இருக்கு. அப்ப x +2 மட்டும் நீங்க விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? இந்த ரெண்டு தான் எழுதினா எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் பிளஸ் 1 போடுவீங்க ஆல்சோ x மைனஸ் 1 எழுதுவீங்க. ஓகேவா? அப்ப நமக்கு தேவையான டேம் வந்து கிடைச்சிட்டு. சோ இந்த ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கணும். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னா a நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க இந்த டினாமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல். இந்த ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா x is equal to ax plus b into x minus 1 into x plus 2 plus c into x square plus 1 into x plus 2 plus d into x square plus 1 into x minus 1. This is the equation number 1. So in the equation number 1 இருந்து நமக்கு தேவையான வேரியபிள் a b c d இந்த நாலு ஆன்சர் என்ன பண்ண கண்டுபிடிக்க போறேன். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சி யோட ஆன்சர் டி யோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சி டி கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா இந்த டைம் ஜீரோ மாத்தணும் அண்ட் இன்னொரு டைம் ஜீரோ மாத்தணும். ஒண்ணுமே இல்ல. நீ சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த டைம் என்ன பண்ணா ஜீரோ மாத்த போறோம். அப்ப இங்க எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் 1 இருக்குதுனால எக்ஸ் க்கு நீங்க பிளஸ் 1 போடுங்க. அப்ப எழுதுங்க புட் x is equal to plus 1 in the equation of 1. அப்ப எங்கலாம் நீங்க வந்து x க்கு பாக்குறீங்க அங்க 1 அப்ளை பண்ணீங்கனா பாருங்க 1 equal to சோ இங்க பாத்தீங்கன்னா 1 ஆயிடும். a + b மட்டும் வரும். சரிங்களா? அப்ப ஆக்சுவலா வந்து இந்த மைனஸ் 1 போட்டா இந்த டோட்டல் 0 னு என்ட்ரி ஆகும். டைரக்ட் 0 னே போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்க ஒரு பிளஸ் 1 போடுவீங்க இங்க மைனஸ் 1. அப்ப மைனஸ் 1 பிளஸ் 1 0. இந்த டைம் எழுதணும் அவசியம் கிடையாது. டோட்டல் டைம் 0 ஆ மாறும் போது பிளஸ். அடுத்து பாருங்க சி போடுங்க. சோ இந்த என்ன பண்ணுவீங்க? 1 சொன்னா 1. அப்ப ஆன்சர் 2 வரும். அப்ப இங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? 1 போடுறோம். 1 பிளஸ் 2 ஆன்சர் நமக்கு 3 வரும். சரிங்களா? 1 பிளஸ் 2 ஆன்சர் 3
plus b into inge 1 padina 1 square na 1 1 plus 1 answer number 2 varum inge inge plus 1 padina what is answer number 0 nu convert aayirum appo inda total term nu 0 maara podu inda total term nu 0 maara podu and rendu neema cancel podu rendu neema adumiyana idu cancel aayirum theevad padadhu midhi remaining enna irukum 1 equal to ellaadhu neenga multiplication panna 16 varum appo c oda answer 1 divided by 16 namakku result varum seringa appo c oda result kandupidichu அடுத்து என்ன பண்றேன் டி ஓட ரிசல்ட் நிக்க போறேன் அப்ப இங்க பாருங்க இந்த கம்பைன் டம்லயே நம்ம x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணோம்ல x க்கு பதிலா நீங்க -2 அப்ளை பண்ணுங்க கட்டிக்கு இந்த டம் 0 ஆகும் இந்த டம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 0 ஆ மாறும் அப்ப எழுதுறோம் பாருங்க புட் x = இங்க பாருங்க +2 இருக்கு நம்ம என்ன பண்ணணும் -2 தான் போடுறோம் அப்ப 0 ஆ மாறும் -2 இன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 -2 அப்ளை பண்ணுங்க பாருங்க டேப்ல கவனிங்க அப்ப x க்கு பதிலா நீங்க -2 போடுங்க சோ -2 ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு கண்டிப்பா எதாவது மாற போது நமக்கு 0 ஆ மாற போது அப்ப -2 + 2 னா 0 0 x - 1 0 0 ax + b ஆன்சர் நம்ம 0 தான் டோட்டல் ஆன்சர் நான் 0 னு எண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப அடுத்து இங்க பாருங்க நான் + c போடுங்க c இன்டு நான் என்ன பண்ணப் போறேன் x க்கு பதிலா என்ன பண்றேன் -2 அப்ப இங்க நீங்க -2 போடுவீங்கனா -2 + 2 0 0 இன்டு எனிதிங் 0 0 இன்டு c ஸ்டார்ஸ் அதுவும் 0 ஆ மாற போது அப்ப என்ன எழுது நம்ம 0 னு போட்டுக்கலாம் மீதி ரிமைனிங் இங்க வந்து கேப்ல அப்ளை பண்ணுங்க இது 0 மாறாது d இன்டு அப்ப x க்கு பதிலா என்ன போட போறீங்க minus 2 minus 2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 + 1 ஆன்சர் 5 சோ 5 இன்டு அடுத்து இங்க minus 2 போட்டீங்கன்னா minus 2 minus 1 ஆன்சர் என்ன வரும் minus 3 வரும் சரிங்களா இதுல ஃபர்தரா இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா இந்த 0 நம்ம கேன்சல் ஆகும் இந்த 0 நம்ம கேன்சல் ஆகும் minus 2 equal to answer minus 15 d வரும் minus minus கேன்சல் அப்ப d equal to 2 divided by d equal to 2 divided by 15 அப்ப d ஓட ரிசல்ட் வந்து முடிஞ்சாச்சு சரிங்களா நம்ம என்ன முடிஞ்சாச்சு c ஓட ரிசல்ட் வந்து also d ஓட ரிசல்ட் வந்து அடுத்து என்ன பண்ணா a ஓட ரிசல்ட் b ஓட ரிசல்ட் கண்டுபிடிக்க போறோம் அப்ப a ஓட ரிசல்ட் b ஓட ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிங்க இப்போ நான் இந்த a ஓட வேல்யூவ நான் 0 னு மாத்துறா இருந்தா x க்கு பக்கத்துல x ஓட வேல்யூ 0 னு எண்ட் பண்ணா a இன்டு 0 0 ஆகும் ஓகேவா அப்ப இதே மாதிரி நம்ம சந்த ax + b கம்பைன் பண்ணி வந்துச்சுனா கண்டிப்பா நீங்க x க்கு பதிலா ஒரு வேல்யூ 0 னு இன்புட் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க கண்டிப்பா இன்புட் பண்ணா தான் ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா ஈஸியா வந்துருமா அப்ப புட் x = 0 in equation of 1 சரிங்க அப்ப equation of 1 ல என்ன பண்ணா வந்து x க்கு பதிலா 0 னு போட போறேன் அப்ப எங்கலாம் நீங்க x வரான 0 போட்டு வாங்க பாருங்க 0 = so a into 0 so 0 plus for b வரும் so again வந்து 0 - 1 is called as or minus 1 0 + 2 is called as plus 2 again என்ன பண்ணோம் ஒரு plus போடுங்க c into c into 0 plus 1 equal to 1 into இங்க வரும் 0 plus 2 இங்க வந்து ஒரு answer 2 வரும் அடுத்து பாருங்க plus d into 0 plus 1 plus 1 again 0 minus 1 இங்க வந்து ஒரு minus 1 வரும் சரிங்களா இது further simplification பண்ண என்ன வந்து answer சோ என்ன answer வந்து பாத்தீங்க வந்தீங்கனா 0 equal to so b into minus 2 so plus c into 2 இதோட ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் b ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு ஓகேனா மைனஸ் 1 இன்டு பிளஸ் 1 ஆன்சர் மைனஸ் 1 மைனஸ் 1 இன்டு ஆன்சர் மைனஸ் 2 இப்போ நமக்கு c ஓட ஆன்சரும் b ஓட ஆன்சரும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கமா இல்லையா அது நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அதனால b ஓட ரிசல்ட் நம்ம ரெண்டு நீங்க இந்த திசை கொண்டு வந்துங்க அப்ப எப்படி வரும் பாருங்க மைனஸ் 2b ஈக்குவல் டு சோ நம்ம 2b இந்த திசை கொண்டு வந்து இந்த 2b இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா எப்படி வரும் பாசிட்டிவ் ஆகும் அப்ப இந்த ரெண்டு ஆன்சர் வச்சிருக்கீங்க 2c மைனஸ் b அப்ப c க்கு பதிலா வாட்ஸ் ஆன்சர் 1 பை 6 அப்ளை பண்ணுங்க d க்கு பதிலா பண்ணுங்க 2 பை 15 அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணலாம் 2 இன்டு c ஓட ஆன்சர் 1 பை 6 மைனஸ் d ஓட ஆன்சர் 2 டிவைட் பை 15 சோ 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் சரிங்களா நம்ம 3 க்கும் 15 க்கும் எல்சிஎம் எடுத்தா வாட்ஸ் ஆன்சர் 15 வரும் அப்ப நீங்க டினாமினேட்டர்ல 15 போட்டுக்கீங்க அப்ப இத நீங்க 15 ஆ பதிலா 5 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் மைனஸ் 2 வரும் அப்ப ஆன்சர் 2b equal to 3 divided by 15 சோ இந்த 2 நீங்க டினாமினேட்டர் கொடுத்தீங்கனா b equal to 3 divided by 13 வரும் இது நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா வாட்ஸ் ஆன்சர் 1 divided by 10 அப்ப b ஓட ஆன்சர் என்ன வந்து 1 divided by 10 வந்துச்சு நம்ம பாத்தீங்கன்னா a முடிஞ்சது சார் தட் இஸ் c முடிஞ்சது டி முடிஞ்சி b முடிஞ்சி ஒரே ஒரு ரிசல்ட் தான் ஏ ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன் அப்ப ஏ ஓட ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் x க்கு பதிலா எந்த வேல்யூனா நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 எந்த நம்பரா நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி என்ன நம்பரா சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க பாருங்க 1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அண்ட் மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அப்ப என்ன பண்றேன் x க்கு பதிலா சிம்பிளா நம்பர் மைனஸ் 1 நான் சாய்ஸ் பண்ணிருக்கேன் மைனஸ் 1 நீங்க சாய்ஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப எழுதுறேன் சப்ஸ்டிட்யூட் x is equal to minus 1 in the equation of 1 x பண்ண போறنا minus 1 நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க வாட் இஸ் தி ரிசல்ட் எங்க தான் x க்கு minus 1 போடுங்க minus 1 equal to இங்க கேல்குலேட் பண்ணுங்க அப்ப a into minus 1 equal to
minus 1 plus b into b into so இங்க ஒரு minus 1 இங்க ஒரு minus 1 answer will be minus 2 or minus 2 into இங்க பாத்தீங்கன்னா minus 1 plus 2 answer will be plus 1 ஆ மாறும் அடுத்து என்ன இருக்குது plus c into minus 1 square பண்ணா plus 1 okay minus 1 பண்ணா plus 1 plus 1 plus 1 answer will be 2 வரும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க minus 1 போட்டீங்கன்னா minus 1 plus 2 answer will be plus 1 வரும் அடுத்து plus d into என்ன இருக்குது minus 1 square na plus 1 plus 1 plus 1 answer will 2 போடுவீங்க into அடுத்து என்ன போடுவீங்க minus 1 minus 1 minus 1 answer will minus 2 போடுவீங்க இந்த ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் சரி இங்க வந்து minus a வரும் சரிங்களா minus a வரும் ஏனா வந்து minus 1 into a minus a இந்த ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் a உடைய சிம்பிளிஃபிகேஷன் கவுன்ட் செய்வாங்க எப்படி இருக்கும் பாருங்க சோ minus 1 equal to சோ minus a இல்ல 2 வந்து உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கனா இது வந்து minus 2 தான் வரும் minus 2 னா plus 2a வரும் அகைன் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா சோ ஃபர்தர் நாம சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கலாம் சரிங்களா minus a plus b னு வச்சுக்கிங்க இது ஒரு minus 1 இருக்கட்டும் சரிங்களா அப்ப இந்த ரெண்டையும் நீ லெஃப்ட் சைடு கூட கொண்டு வந்துக்கலாம் ப்ராடக்ட் எழுதிக்கலாம் plus 2c எழுதிக்கங்க ஒரு minus ஒரு 4d எழுதிக்கங்க minus ஒரு 4d இத நீங்க ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா இந்த ரெண்டையும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க minus a plus b into ஒரு minus 2 equal to ஒரு minus 1 so இது left side வந்தா ஒரு minus 2c இது left side வந்தா plus 4d நமக்கு கன்வெர்ட் ஆகும் ஓகேனா இந்த ஃபர்தரா என்ன பண்றேன் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிட்டு நான் அது மேல வந்து ரெஃப் பண்ணிக்கலாம் பாத்தீ வாங்க எப்படி எழுதலாம் பாருங்க so minus a plus b into ஒரு minus 2 equal to so ஒரு minus 1 minus 1 அடுத்து எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு minus 2 into c c உடைய ஆன்சர் வந்து 1/6 என்ட்ரி பண்ணிக்கீங்க 1/6 அடுத்து பாத்தீங்கன்னா plus plus 4 into d what's the d உடைய ஆன்சர் பாருங்க 2/15 2 divided by 15 சரிங்களா பாருங்க இந்த கேன்சலேஷன் பண்ணுங்க 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் வரும் அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும் டோட்டலா நமக்கு 15 வரும் சரிங்களா நமக்கு 3 3m 15 க்கு எல்சிஎம் எடுத்தா 15 வரும் சோ அப்ப இதுல 15 ஆ மாட்டினா -15 வரும் இங்க வந்து மேல நீங்க 5 ஆ மாட்டினா -5 வரும் இங்க வந்து அக்ஷுவலா 15 இருக்கு அப்ப என்ன பிளஸ் வரும் 8 போட்டுக்கலாம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா -a b இன்டு நமக்கு இருக்கு ஒரு -2 இருக்குது சரிங்களா இத நான் ஃபர்தரா வந்து இங்க வந்து ரைட் சைடு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க இது -20 minus 20 plus 8 what is the answer will be 12 வரும் ஓகேனா minus 12 divided by 15 இது நீங்க 3 டேட்ட கேன்சல் what is the answer minus 4 divided by 5 வரும் சோ இதல பர்தரா வந்து minus 2 னு கிராமனா இது minus 2 minus 4 னு கேன்சல் ஆயிடும் minus a plus b equal to the 2 வந்து டிவைட் பண்ணுங்க 4 divided by 10 எழுதிக்கலாம் அடுத்து b ஓட ஆன்சர் வந்து இருக்கும் 1 divided by 10 அவங்க அப்ளை பண்ணுங்க minus a plus 1 divided by 10 equal to 4 divided by 10 so இத நீங்க 1 by 10 அரிசி பண்ணுவாங்க அப்ப எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா minus a equal to 4 divided by 10 minus 1 divided by 10 therefore a minus a equal to 3 divided by 10 வரும் therefore இந்த a அரிசி minus அரிசி கொடுத்தீங்கன்னா a equal to minus 3 divided by 10 வரும் அப்ப a ஓட ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா இப்ப என்ன பண்ண போறோம்னா a ஓட ரிசல்ட் b c d எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் பை a ல கொண்டு நான் என்ன பண்ண போறேன் சப்ஸ்டிட் பண்ண போறேன் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் வர போய் பாருங்க நான் எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னா டைரக்ட் நான் இதே ரெஃப் பண்ணிக்கிறேன் एक्चुअली நான் இதுக்கு மேல என்ன பண்ணா சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன் a b c d நான் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணினா வாட்ஸ் ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் a ஓட ஆன்சர் என்ன இருக்குது பாருங்க -3/10 அங்க எழுதிக்கிறேன் -3/10 x b what's the b ஓட ஆன்சர் ஒரு 1/10 சரிங்களா அடுத்து what's the c ஓட ஆன்சர் 1/6 / x - 1 அடுத்து பாருங்க what's the d ஓட ஆன்சர் 2 / 15 இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்